அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எம்டி ஃபோர் சார்ட் சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரெய்னிங் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லியுமே மார்னிங் மார்னிங் லைவாக ஒரு வீடியோ போடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, எந்த ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அக்கௌண்ட் ஓப்பனிங் தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, நம்ம வந்து டெக்னிக்கலாக ட்ரைனிங் கிளாஸஸ் ப்ளஸ் MT4 சார்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்ட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் 19900 மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸும், 19685 கீழே வந்துச்சுன்னா செல் சான்ஸும் நம்ம சொல்லி தான். நேற்று கேப் டவுன் ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பீரியன்ஸ்னால ரேஞ்ச் போன ட்ரேட் ஆச்சு. பட் 15 மினிட்ஸை வச்சு பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட் செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட், இந்த டார்கெட் அதாவது 19540 டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டர் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒரு ரேஞ்சு போன ட்ரேட் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் மேபி செல்லுக்கு தான் ஒரு அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த 19540 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் மீண்டும் டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 19470, அதுக்கடுத்து 19385, அதுக்கடுத்து 19275 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் வச்சுருக்கிறோம். இப்போ அந்த வகையில் எப்படி சார் என்ட்ரி எடுக்கலாம்? இப்போ 15 மினிட்ஸில் ஓகே, அடுத்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ADXஓட ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 19400 எடுத்தோம்னாவே நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரீமியம் சரிங்களா. 19400 ஏன்னா உங்களுக்கு 19500 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்தி மணியாக மாறிடும். அப்போ 19400 புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். காலுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஓன்லி செல்லுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணுவோம். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எங்கேருந்து செல்லு 44400 செல் வந்தாலுமே நம்ம 44000 கீழே போச்சுன்னா செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ செல் ரீஜனுக்கு கீழே போயிடுச்சு. இப்போ 43800 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43300 வரைக்கும் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். நிஃப்டி இறங்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டியும் இறங்குறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அதிகபட்சமாக செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாமானா ADX ஓகே, ஆனால் இங்கே வால்யூம் வந்து பையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா, வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து பையிங் வால்யூம் நடக்குது, ஆனால் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்க்கலாம். 243 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு செல் சான்ஸை எடுத்துக்கலாம். சரி, ஒரு பைக்கு ஒரு வாய்ப்புனா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா, மண்டேக்கு மேலே. அடுத்து க்ரூடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்டுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும், அதனால் நம்ம வந்து நியூ கான்ட்ராக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுன்றத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. இருந்தாலுமே இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஒரு பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான் சரிங்களா. அதனால நம்ம மோஸ்ட்லி க்ரூடாயில் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலுமே இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் நம்ம 7260 மேலே நம்ம பை சான்ஸுங்கிறது குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஆனால் 7300 ஓப்பன் ஆகிருக்கு. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகட்டும் சரிங்களா, 7340 பிரேக் அவுட் ஆகட்டும். ஏன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதான். ஏன்னா இங்கேயும் ஹை இங்கேயும் ஹை, இதை பிரேக் அவுட் ஆகட்டும். 7340 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ADX எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச். அப்போ 7340 மேலே பை சான்ஸ். இப்போ நார்மலாக ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா 7260 நம்ம பை பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. குடாயில் பொறுத்தளவுக்கு 7340 மேலே பையும், என்ஜியை பொறுத்தளவுக்கு 243 கீழே செல்லும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 19400 புட்டு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 19500 புட்டு சரிங்களா. மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.